தலைப்பு கற்றுகளை அறுத்தல். இந்த தலைப்பில் அடிமை மறைத்து சேசித்து அபிஷேகத்தை அனுப்பி ஆவியானர் பேசுவாராங்க. கத்து சூத்திரம் இங்கே ஞாதிபதி புஸ்தகத்தில் 15:14 அதற்கு அவர் நாங்கள் உன்னை கிரிய கட்டி அவர் கையில் ஒப்பு கொடுப்போமே, அல்லாமல் உன்னை கொண்டு போட மாட்டோம் என்று சொல்லி புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலை கொண்டு சிம்சோனை கட்டி அந்த புது கயிறுகளை கட்டி அது கண்மலேந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் அதை சேர்ந்தபோது பரிசுத்தர் அவனுக்கு உரமாக ஆரவாரம் பண்ணினார்கள். இப்போ கத்துடைய காபாசீஸ்மை காடு ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதுனால ஆண்டுத்தரம் அவன் புயங்களில் கட்டியிருந்த அவர்கள் நெருப்பப்பட்ட நூல் போல ஆகி அவன் கற்றுகள் அவன் கையை விட்டு அறந்து போயிட்டு. அப்போ கத்துடி ஆவியானவர் இறங்கும்போது திம்சோனை கட்டி கொண்டு போனார். அப்போ அப்போ என்ன செய்திருப்பான், ஆவியில் நிரம்பி ஜெயிப்பான். அப்போ அக்னி இறங்கினது, அபிஷேகம் இறங்கினது. அப்போ அபிஷேகம் இறங்கின உடனே அங்கே என்ன பார்க்கணும், ஆவி சுத்தாவி இறங்கணும், அக்கினி இறங்கணும், அபிஷேகத்தில் கட்டுகள் அறுக்கப்பட்டது. அவனை கட்டின கட்ட கத்தர் அபிஷேகம் வல்லமை அபிஷேகம் முறிக்கும் கமான அரிக்கிற பற்றியா அதனுடைய வாழ்க்கையில் அப்படியே சப்பானியமாக இருப்பாங்க. பிறந்த மாதிரி நடக்க முடியாது, கையும் வராது, காலும் வராது, கண்ணும் தெரியாது. இப்படி இருக்கிற காரணம்னா அவங்க ஆவியில் நிரம்பி செய்விக்காதவர்கள். ஆவியில் நெஞ்சக சப்பானை எங்கே பசுத்தாவியாக உண்டோ அங்கே தான் முடியலை உண்டு. இப்போ ஆவிக்குள்ள நிரம்பின உடனே அவனுக்கு உருவமாக கட்ட கட்டெல்லாம் அறுக்கப்பட்டது. அருமையாக தெய்வத்தன்மை இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்றனால பசுத்தாவியார் எங்குண்டோ அப்படியே உண்டு. அக்கிரி வந்து இறங்கணும், அபிஷேகம் இறங்கணும். அப்போ எல்லாம் ஆவி ஆத்மா சரித்து வருவாங்க. எத்தனை சாத்தாங்கட்டு இருந்தாலும் அவுக்கப்படும். நீங்கள் தப்பானே இருக்காதுங்க. நீங்கள் பல வருஷம் கிறிஸ்தவளாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாய் விரிவாகத்தர நேர்வு அப்படிப்பட்ட ஒரு கிருபை வேணும். அடுத்த வருஷத்தை பார்ப்பது தங்கிரம் 116:16 தங்கிரம் 116:16 அத்தாவே நான் ஒரு அரியேன், அரியானை புத்திரனும் ஊழியக்காரமாக இருக்கிறேன். என் கட்டுகளை அழுத்தோடு ஊழியக்காரர் சொல்கிறார். ஊழியக்காரர் சமான அரிக்கரவா சங்கரவா ஐயா என்றா கத்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அரியானை புத்திரனும் ஊழியக்காரமாக இருக்கிறேன், என் கட்டுகளை அழுத்து விட்டீர். அப்போ ஊழியக்காரருடைய கட்டாருக்கெல்லாம் விரிச்சுப்பார். ஆவியில் நிரம்பி வசந்த வாதி செவித்திருப்பார் ஊழியக்காரர். ஏதா அபிஷேகம் இறங்கின உடனே என்ன செய்ய என்றால் ஊழியக்காருக்கு வந்து கட்டு ஆளுக்க முடியாது. அவன் ஊழியக்காரருடைய கட்டு அவளுக்கு எடுப்பார்னால் இந்த நிகழ்ச்சி 7 கட்டத்தில் என்னென்ன கட்டுக்குள்ளே இருக்கீங்களோ, பாவக்கட்டுகள் அறுக்கப்படணும், சாபக்கட்டு அறுக்கப்பட வேண்டும், பச்சாரக்கட்டு அறுக்க வேண்டும், குடிக்கட்டு அறுக்க வேண்டும், ஏமாற்ற கட்டு இருக்கணும், பச்சாரக்கட்டு உலகத்தில் எல்லா கட்டும் கத்தார் அவிழ்த்து போடுவார். அதுதான் அங்கே வேத சொல்கிறது. அப்போ கத்தாவே அடியேன், நான் அடியேன் புத்திரனும் ஊழியக்காரமாக இருக்கிறேன், என் காட்டுகளை ஆழ்த்து விட்டியது. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கல்லையா, 7 கடத்தில் உள்ள காட்டுகளையும் கத்தி கவசமானியா ஒரு பாம்பு செத்தது போல ஒரு சரித்தல் ஒரு ஆவிந்து ஓடுது கத்தர் காட்டுகிறார். இதான் ஆண்டவோட வார்த்தை. அடுத்த வருஷத்தில் பார்க்கும்போது எரேமியா 2:20 பூர்வ காலத்துவக்கி உன் நுகரியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன், நான்
அடிமைப்படுவதில்லை என்று நீ சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல வெற்றி மேலும் பச்சையான வர்த்தி மேலும் நீ வேசியாக தெரிகிறாய் என்று சொல்லப்பட்டுகிறது. பூர்வ காலத்தை நான் உன் யுகத்தடி முறித்து காட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை இதை நீயும் சொன்னாயே. ஆகில் உயரமான சகல மேட்டின் மேலும் அகல மத்திங்கிலும் ஏசியாக தெரிகிறார் கத்துகள் அறுத்த பிறகு இந்த மனுஷன் ஏசியாக தெரிகிறாங்க. ஏன்னா இங்கே அதிசய பிறகத்தை விட்டு வந்தால் எந்த பச்சாரம் பண்ணாலும் எந்த பாவம் பண்ணாலும் ஆவியானவர் எந்த முகமோபிசம் ஓடிடுவாங்க இருக்க மாட்டாங்க. எந்த பாவத்தில் நிற்கிட்டு இருக்க மாட்டாங்க ஓடிடுவாங்க. ரட்சிப்பை பெற்றும் அபிஷேகம் பெற்றும் மனு ஞானத்தை பெற்றும் ஆவிகிற சபையும் தேசத்தனம் பண்ணுறாங்க. அப்போ அதை பற்றி ஆவியான பேசுகிறார். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை, விடுதலை தேவை. இதுதான் ஆவியான சொல்லுகிறார். ஆண்டவரே தோதரம் எளிமையா 38 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாளில் நான் அவன் முகத்தை உங்களுக்கு மேல் இராதபடிக்கு உடைந்து அறுப்பேன் என்று சேலங்கற்று சொல்கிறார். அந்தன் இனி அறிவல்ல என்ன சொல்லி அவன் முகம் யார் முகம் தாத்தானுடைய முகம் அதான் சொல்லியிருக்கேன். முறித்து கழுத்து மேல் இராதபடி உடை கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்தன் இனி அறிவல்ல அவன் முகம் என் அன்னுடைய வாழ்க்கை அவன் முகம்தான் இருக்கு. யார் முகம் சாத்தானுடைய முகம். அது இருக்கும் வரையிலும் உடைய கிடைக்குமா? ஆனால் ஆவியான் சொல்கிறார் அதனால் நான் அவன் முகத்தை உடைத்து அறுப்பேன் என்று சேலுங்க சொல்கிறார். அந்நியன் இனி அவனுடைய அந்நியன் கிடைக்கக்குள்ள அநேக வீடுகளில் பசுத்தாவி இல்லாதனால அந்நிய ஆவி தான் உங்கள்கிட்ட இருக்குது. அந்நியாவி தான் நடத்துது. அப்போ அந்நியாவி நடத்துனா அந்த வீடு ஆசிரிக்கப்படுமா? அந்த குடும்பம் ஆசிரியப்படுமா? அங்கே பிள்ளைகள் ஆசிரியப்படுமா? ஆசிரியப்படாது. அவங்க தொழில் ஆசிரியப்படாது. ஏன்னா அந்நியன் இருக்கிறான். அந்த சாத்தானுக்கு அந்நியன் இருக்கிறதுனால அவங்க எந்த உயிரோடு இருந்த போதும் மற்றவர்களாகத்தான் காணப்படுறாங்க. அந்நியன் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே அடுத்த வசனத்தை பார்ப்பது இங்கே லூக்கா 8:29 வசனத்திலே அந்த அசுத்தாவி ஆண்டவர் விட்டு போகும்போது ஏச்சு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளாலும் உலகினாலும் கற்று உண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கற்றுகளை முறித்து போட்டு விசாசினால பலாந்தர்களுக்கு பிறப்பட்டிருந்தான். பாருங்க அந்த அசுத்தாவி ஓம்புடி இயேசு கடலிட்டபடியினால அப்படி சொன்னான். அதற்கு சொன்னான் அந்த அசுத்தாவி அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கர்களினாலும் விலங்கினாலும் கற்று உண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு தாசனால் வனாந்தத்துக்கு தருதப்பட்டிருந்தான். அந்த கட்டுகளை கத்தர் அறுத்தார். அறுத்து ஒளி கொடுத்தார். இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காக ஜெபிக்கப்படுறேன். 7 நிகழ்ச்சி பார்க்குறீங்க. ஆவியானவங்களோடு ஏற்படுகிறார். 5:35 என் வாயை உங்களால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளை வெளிப்படுத்து வந்து குறைக்கணும். நீங்கள் கற்பத்தில் கற்பம் தரிக்கும் போதே இருந்தால் ஆண்டு பார்த்தார். என் வாயை உங்களால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் அரை பொருளை வெளிப்படுத்தி நடந்தது. பழையவர்களை நாம் புதியவர்களாக்கப் போகிறேன். நாட்டில் பழையவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது புதியவர்களாக்கப் போகிறேன் கற்று சொல்கிறார். ஒரு தோட்டம் ஒரு வச்சுருக்காங்க. சின்ன தோட்டம், பெரிய தோட்டம், அது அழிய போகுது கொஞ்ச நாள் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய தோட்டம் வச்சுருக்காங்க, அது கொஞ்ச நாள் அழிய போகுது. எப்படி அழியும் நினைக்கலாம்?
அது போட்டான்னா பெரிய ஊழியம், கொஞ்ச நாள் அழியும், அதை பார்த்துக்கணுங்க. ஒரு வாகனத்தில் ஒரு ஒரு ஊருக்கு போகுது விபத்தில் மறிக்கிறதை கத்தர் காட்டுகிறார். இரண்டு சகோதரிகள் செய்த தப்பு எரி அழிவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார். அடக்கும் முறையை வைத்தோ அடக்குமுறை செய்தாலும் அங்கே ஒன்று செய்ய முடியாது. மிகவும் தூதன் வந்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த தூதன் அனுப்பி ஆத்து மக்களை கொண்டு தரப்புகிறார். ஒரு பரிசை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாங்க ஒரு பரிசை. ஆனால் அது இப்போ அது கிடைக்காது. 6 மாதம் கழித்து ஒன்று பரிசு கிடைக்கும், இப்போ கிடைக்காது. சபத்தை அடக்கம் பண்ண முடியாது, அவ்வளவு ஒரு பகுதியில் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. வாகனங்களை பாதுகாக்கணும்னு ஒருவர் செபிக்கிறாங்க. அனிதனும் வாகனம், அந்த வாகனம் பாதுகாக்கப்படாது. ஆனால் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் குடிக்கிறார், வாது வாகனத்துக்கு அடிமையாக இருக்கிறார். எப்படி அந்த வாகனம் பாதுகாக்கப்படும், பாதுகாக்கப்படாது. ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று 3 வருஷமாக ஜெபிக்கிறாங்க, ஆனால் வீடு கட்டப்படலை. எலி கட்டப்படுமா? 7 நாள் நீ ஒரு நேரம் பாசப்படுத்தி அவங்க பண்ணும், அந்த வீட்டை நான் கட்டுவேன் என்று காத்துக்கிறார். வியாதி ஒரு வாய்க்குள்ளே இருக்கு, கொஞ்சம் வருஷமாக இருக்குது, அது அந்த வியாதி யாரும் மாற்ற முடியாது. அப்படி வாய்க்குள்ளே ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி போகணும்னா உன்னதமான தேவனுடைய வல்லமை உள்ள ஊழியக்காரர் அணுகி சோகம் பண்ணுது. தேவனுடைய வல்லமை இறங்கும் போது அந்த வாய்க்குள்ளே இருக்க அந்த பெலவினை போயிடும். 2 நேரம் நீ மருத்துவம் செய்தும் அந்த வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய பெலவினும் போகலை. அதனால் நீ கவலைப்படாத, ஆவியான மூலம் நடத்தக்கூடிய ஊழியக்காரர் அணுகி சோகம் பண்ணு. அப்போதும் அந்த வாய்க்குள்ளே இருக்க ஆவி போயிடும், வாய் புதிய ஒரு வாயாக இருக்கும் என்று கத்த சொல்கிறார். ஒரு முள் வந்து தலைக்குள்ளே இருக்க ஒரு பலவீனம், அதுக்காக மருத்துவர் அணுகி மருத்துவம் செய்திருக்காங்க, ஆனால் விடுதலை இல்லை. அது மருத்துவர் விடுதலையாக்க முடியாது, ஒரு சாபக்கட்டு, அதனால் தலைக்குள்ள முள்ளாக இருக்குது. அந்த சாபக்கட்டை அறுத்து ஜோம் பண்ணால் தலையில் கூட முள் போயிடும் அது கத்த சொல்லுகிறார். ஒரு குழந்தை பிறக்கலையே, நான் சபிக்கப்பட்ட ஒரு மகன் மகளாக இருக்கிறேன் என்று கவலைப்படுறாங்க. ஏன் குழந்தை பிறக்கனா? நீங்கள் பாலிய விஷயத்தில் தப்பு, பாவம் பலவத்தை எட்டியிருக்கிறது, அதனால் உங்களுக்கு அற்பது குழந்தை பிறக்கலை. நீ எந்த பாவம் செய்தாயோ அதை அறிக்கை செய்து நீ தெய்வம் அனுவாயானால் பாவத்தின் சம்பளம் வரணும், பாவம் செய்யக்கூடிய ஆத்மா சாகும், பின்பு இச்சையாளர்களுக்கு அற்பந்த பாவத்தை பிறப்பிக்கும், அது நீங்கும் அற்புதம் நடக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார். நிகழ்ச்சிக்காக இந்த ஊழியத்துக்காக தெய்வத்தில் தாங்குடி அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓற்றி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.